ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் கேர் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஏஎஃப்ஜிஎஸ் 2022 ஒரு கொஸ்டின் பேப்பர் நடந்துச்சு, அசிஸ்டன்ட் ஃபிஷரிஸ் எக்ஸாம். ஓகேவா? இதில் உள்ள ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் வந்து நம்ம டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, முற்று திசைவேகம் என்பது கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஓகேவா? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாகியல் விசை. இப்போ பாகியல் விசைன்னா வந்து என்னென்ட்டு வந்து பார்ப்போம். பாகியல் விசை அப்படிங்கிறது இப்போ ஒரு குடுவை, இதேமாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர் அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். இதில் வந்து நம்ம பாகு நிலையில் உள்ள ஒரு திரவத்தை வந்து ஊற்றுறோம். ஓகேவா? பாகு நிலையில் உள்ள ஒரு திரவத்தை வந்து ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கோலி குண்டை வந்து போடுறோம். ஓகேவா? இப்போ இந்த கோலி குண்டு இங்கே மேலே இருந்து இங்கே கீழே வர எடுத்துக்கிடும்ல ஒரு விசை. ஓகே, மேலேருந்து கீழே எடுத்து வர்றதுக்கு தேவைப்படக்கூடிய விசை தான் என்னென்னா பாகியல் விசை. மேலேருந்து இங்கே வரணும்னா அது அதோடய வேகம் வந்து எப்படி இருக்கும்? மெதுவாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப பாகு நிலையில் இருக்குது. பாகு நிலையில் அப்படின்னு இருக்கும்போது ஒரு கடினமான திரவம் மாதிரி இருக்கும். அப்போ இங்கே மேலேருந்து இங்கே வரும்போது கொஞ்சம் மெதுமெதுவாக அப்படியே வந்து தான் வந்து இங்கே கீழே இறங்கும். ஓகேவா? நீங்கள் இந்த பாதரசத்தில் பார்த்தீங்கன்னா பாதரசத்தில் வந்து ஏதாவது ஒரு இதை போட்டோம்னா அது பாதரசத்தில் மெதுவாக இறங்கி தான் கீழே வந்து இருக்கும். அதனால் அதோடய வேகம் வந்து குறைவாக தான் இருக்கும். அந்த இதற்கு தேவைப்படக்கூடிய விசை தான் வந்து என்னென்னா பாகியல் விசை. ஸோ இந்த முற்று திசைவேகம் அப்படிங்கிறது பாகியல் விசையோட தொடர்புடையது. ஓகேவா? இந்த கீழே வருதா, இந்த இதுக்கு வரக்கூடிய இந்த வேகத்தை தான் முற்று திசைவேகம் அப்படிம்பாங்க. அந்த விசையை தான் வந்து என்னென்னா பாகியல் விசை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த பரப்பு இழுவிசை அப்படிங்கிறது, இப்போ இந்த சோப்பு டிஜர்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பரப்பு இழுவிசைக்கு வந்து எடுத்துக்காட்டானது. பரப்பு இழுவிசை அப்படிங்கிறது அந்த நம்ம சோப்பு போட்டு தேய்க்கும் போது இது எல்லா பரப்புலேயும் பரவி அந்த நுரையை வந்து அதிகமாக தரக்கூடியது. அந்த அது குமிழிம்பாங்களா, அந்த நுரையை குமிழி அப்படிம்பாங்க. அந்த நுரையை வந்து அதிகமாக தரக்கூடியது. இப்போது கேள்வி கேட்கலாம், இப்போது சோப்பில் இருந்து இந்த குமிழி வருவதற்கான காரணம் என்னென்னா பரப்புழி விசை. மேலும் மலைத்துளி நீர். ஓகேவா? மலைத்துளி நீர். அடுத்த ஒரு குழாயிலிருந்து ஒவ்வொரு சொட்டு சொட்டாக தண்ணி விழும்ல, குழாயிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணி விழும்போது அது வந்து ஒரு கோளக வடிவில் நமக்கு தெரியுமா, கோளக வடிவத்தில் வருமா? இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு டேப் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த டேப்பில் இருந்து தண்ணி வந்து இப்படி ஒரு கோளக வடிவில் தானே ஒவ்வொரு சொட்டு சொட்டாக வந்து விழும். ஓகே, இது ஒரு டேப்புன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அதில் வந்து ஒரு கோளக வடிவத்தில் இருக்கும். அந்த மலைத்துளி, மலை மழை பெய்யறது எப்படி இருக்கும், அந்த மலைத்துளிகள்லாம் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக தானே நம்ம மேலே வந்து விழும். இதற்கெல்லாம் காரணங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பரப்பு இழுவிசை. ஓகேவா? வட்டப்பாதை இயக்கம் அப்படிங்கிறது இந்த வட்டத்தில் சுற்றுறது வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம்ங்கிறது நேர்கோட்டு இயக்கம். ஸோ இந்த கேள்வி, முற்று திசைவேகம் என்பது பாகியல் விசையுடன் தொடர்புடையது. மேலே ஒரு கோலி கொண்டு போட்டால் கீழே வந்து அது வருவதற்கான அந்த வேகத்துக்கு எடுத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதில் ஏற்படக்கூடிய விசை வந்து பாகியல் விசை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின், சூரியனுக்கு அடுத்தாற்போல் புவிக்கு அருகிலுள்ள விண்மீன் எது? இது வந்து சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ஆன்சர் வந்து ஆல்ஃபா செஞ்சுரி. அடுத்தது, மனப்பாட நினைவாற்றல் என்பது சொற்சார் பொருட்களை நினைவூட்டும் திறனாகும். இதை அளவிட பயன்படும் பொதுவான முறைகள் என்பவை என்ன? மனப்பாட நினைவாற்றல் நல்லா இருக்கும்னா நினைவு கூறுதல் அடிக்கடி வேண்டும், அங்கீகரித்தல், திரும்ப ஒப்புவித்தல். ஓகேவா? இந்த மூணுமே தேவைப்படும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது, அறிவார்ந்த நடத்தை கீழ்கண்டவற்றுள் எதனை நேரடியாக சார்ந்துள்ளது? ஆன்சர் வந்து நினைவு ஆற்றல், நினைவாற்றல். அடுத்தது, இந்திய அமெரிக்க விண்வெளி பொறியாளர் நாசாவின் செவ்வாய் 2020 திட்ட செயல்பாடுகளை வழி நடத்தியவர் யார்? ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா நாசா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து வளர்மதிங்கிறவங்க இஸ்ரோவில் உள்ள ஒரு முக்கியமான பெண்மணி. நீங்கள் வந்து தமிழ் புத்தகத்தில் வந்து வந்திருப்பாங்க. அப்போ இவங்க இருக்காது, இவங்க தேவகியும் வந்து இஸ்ரோவில் வேலை பார்க்குறதவங்க தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவங்க பேர் வரும். கல்பனா சாவ்லா இது இறந்துட்டாங்க. அப்போது ரிமைனிங் ஆப்ஷன் என்ன இருக்குது? சுவாதி மோகன். அப்போ வந்து சுவாதி மோகன் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த கேள்வியோட ஆன்சர், உறுதியான ஆன்சர் வந்து சுவாதி மோகன் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த கேள்வியோட ஆன்சர் என்னது? சுவாதி மோகன். அடுத்த ஆறாவது கொஸ்டின்,
ஓகே, எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தியது? ஓகேவா, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஓகே இடபிள்யூஎஸ்ம்பாங்க, 10% இடஒதுக்கீடை எந்த அரசியலமைப்பின்படி இது கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 103வது சட்டத்திருத்தம். ஓகே, இதுக்கு நிறைய இது உண்டு, ஓகேவா, கண்டிஷன்ஸ் உண்டு, அது வந்து தேவை கிடையாது, இது மட்டும்தான் கேட்பாங்க. ஓகே, அப்போ இதில் ரிமைனிங் இருக்கா 100வது சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான ஒரு நில ஒப்பந்தத்தை பற்றி சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் தான் வந்து என்னென்னா இந்த 100வது சட்டத்திருத்தம். ஓகேவா, இந்த 27 and 75 இந்த சட்டத்திருத்தங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது, அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அடுத்து 7வது, இந்திய அணுக்கரு ஆற்றல் திட்டம் படி 3 டேஷை எதிர்கால எரிபொருளாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. ஆன்சர் வந்து தோரியம். பின்வரும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது எது? இங்கே பாருங்களேன், இதை எப்படி ஃப்ளூக்கில் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிகாரி, பெங்காலி, பெகெலி, ஓகேவா, லீ ரீ இந்த மாதிரி வருதா, இது மட்டும் பாருங்கள், பால்டி அப்படின்ட்டு வருதா. ஸோ ஆன்சர் வந்து பால்டி. நான் கரெக்டான ஆன்சர் தான் சொல்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு கெஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லித்தரேன். ஓகேவா, திபேத்தில் சாங்போ என்று அழைக்கப்படும் நதி வந்து எது? ஆன்சர் வந்து என்னென்னா பிரம்மபுத்திரா. இது வந்து திபேத்தில் சாங்போன்னு இருக்கா, அதுக்கு பிறகு வந்து இங்கே வரும், எங்கள் அருணாச்சல பிரதேசம். திபேத்தில் வந்து சாங்போ அப்படிங்கிட்டு சொல்லப்படுகிறது, அருணாச்சல பிரதேசத்துக்கு வரும்போது இது பேர் வந்து ஷியாங். ஓகேவா, அருணாச்சல பிரதேசத்துக்கு இது வரும்போது ஷியாங். அதே மாதிரி பங்களாதேஷ்க்கு இது வந்து சேரும்போது, பங்களாதேஷ்க்கு வரும்போது இது திகாங். சாரி, பங்களாதேஷ்க்கு இல்லை, சமவெளி பகுதியை அடையும் போது இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா திகாங் அப்படிங்கிறாங்க. சமவெளி பகுதியில் இதை வந்து திகாங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேலும் பங்களாதேஷ், ஓகேவா, பங்களாதேஷ் அடையும் போது இதை வந்து ஜமுனா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து இதை பிரம்மபுத்திரா அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஸோ திபெத்தில் சாங்போ என்று அழைக்கப்படும் நதி வந்து பிரம்மபுத்திரா, திபெத்தில் சாங்போ அப்படின்னு அழைக்கப்படுகிறது, அருணாச்சல பிரதேசத்தில் சியாங் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது, சமவெளி பகுதியில் திகாங் அப்படின்ட்டும், பங்களாதேஷில் வந்து ஜமுனா அப்படின்ட்டும் அழைக்கப்படுகிறது. ஜமுனா என்று அழைக்கப்படும் நதி எதுன்னு கேட்டால் பிரம்மபுத்திரா தான். ஓகேவா, கேட்கலாம், கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த 10வது க்வெஸ்சன், கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் இந்தியாவின் பெரிய சமவெளி தொடர்பான சரியான கூற்றுகள் கருத்தில் கொள்ளவும். ஓகேவா, ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா 4.42% கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பரப்பளவு 3.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். ஆகவே இது உலகின் 7வது பெரிய நாடாக உள்ளது. ஓகேவா, இதில் வந்து ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் வந்து சரியானது, முதல் இது வந்து தவறானது. உலகின் மொத்த பரப்பில் இந்தியா வந்து 2.4% தான் வந்து கொண்டுள்ளது, 4.42 வந்து கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மட்டும்தான் வந்து சரியானது. எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் செக்யூலர், சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புறையில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் வந்து 42வது சட்டத்திருத்தத்தின்படி சமய சார்பற்ற, அதாவது மதச்சார்பற்ற அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை வந்து முகப்புறையில் வந்து சேர்க்கப்பட்டது. ஓகேவா, இதில் வந்து ஆர்டிக்கிள் 22, ஓகேவா, ஆர்டிக்கிள் 22 லைட்டாக கொஞ்சம் முக்கியம், அதனால் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் கிடையாது, லைட்டாக பார்த்துக்கோங்க போதும். அசாம் வந்து, அசாமில் வந்து மேகாலயா வந்து ஒரு சுயாட்சி மாநிலமாக உருவாக்கிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு பெர்மிஷன் வந்து கொடுத்துருச்சு இந்த ஆர்டிக்கிள் தான். அசாம் உள்ளேயே மேகாலயா வந்து புதிய சுயாட்சி மாநிலமாக உருவாக்க, சுயாட்சி மாநிலமாக உருவாக்க வழிவகை செய்தது 22வது ஆர்டிக்கிள். இந்த 32 வந்து முக்கியம் கிடையாது, 42வது ஆர்டிக்கிள் வந்து சமய சார்பற்ற, மதச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தையை செயல்படுது. 52வது சட்டத்திருத்தம் ரொம்ப முக்கியமானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1985 10வது அட்டவணையில், ஓகேவா, 1985 10வது அட்டவணையில் இது வந்து சேர்க்கப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம், கட்சி தாவல் தடை சட்டம். 52வது ஆர்டிக்கிள் எதை பற்றி கூறுகிறதுன்னு கேட்டால் கட்சி தாவல் தடை சட்டம். இது 1985 ராஜீவ் காந்தி அவரோட
ஆட்சி காலத்தில் வந்து 10வது அட்டவணையில் வந்து சேர்க்கப்பட்டது. எம்எல்ஏ மற்றும் எம்பி வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறதை வந்து பணத்தை வாங்கிட்டு தாவுறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை தடை செய்வதற்கு இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்தார்கள். இவா அடுத்தது 12, விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார்? விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் வந்து ஆன்சர் பி, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அப்துல் ரசாக். ஓகேவா? இதில் வந்து என்ன பார்க்கணும்னா, நீங்கள் எல்லா இதுலேயுமே உள்ள வெளிநாட்டு பயணிகள், ஓகேவா, வெளிநாட்டு பயணிகள் வந்து ரொம்ப முக்கியம். எந்த அரசுனாலும் சரி, அதில் உள்ள வெளிநாட்டு பயணிகள் யார் யார் வந்திருக்கா, யார் யார் போயிருக்கா அப்படிங்கிறத நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக வந்து க்வெஸ்சன் வந்து வரும். வெளிநாட்டு பயணிகள் ரொம்ப முக்கியமானது. அடுத்த க்வெஸ்சன், அமத்யா அல்லது மஜும்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தனர், அவங்களோட பங்கு வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். செகண்டு, மன்னரின் பாதுகாப்பு மற்றும் தனி உதவியாளராகவும் அவரின் தினசரி வேலைகளை மேற்பார்வையிடுவதில் இருந்தார். வெளியுறவுத்துறை மந்திரியாக நியமிக்கப்பட்டார். அரண்மனைக்கு வரும் தபால்களை பார்ப்பது அவரின் கடமையாகும். இந்த மேலே சொன்ன இந்த நான்கில் வந்து எது வந்து சரியான கூற்று அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அமைச்சரவை வந்து எப்படி வந்து அழைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டப்பிரதான் என்ன சொல்கிறாங்க, அஷ்டப்பிரதான் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். ஓகே, இந்த அஷ்டப்பிரதானில் வந்து மொத்தம் 8 பேர் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? அஷ்டப்பிரதான் அப்படிங்கிறதுல மொத்தம் 8 பேர் வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதவி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லி தான் அதுக்கப்புறம் வந்து விளக்க சொல்கிறேன். இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறது, அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஒன்று மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்போ இந்த அஷ்டப்பிரதானில் உள்ளவர்களை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பார்த்துருவோம். அஷ்டப்பிரதானில் பேஷ்வா அப்படிங்கிறவர் வந்து என்ன பிரதமர் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டார். பிரதமரை தான் அங்கே வந்து பேஷ்வா அப்படின்ட்டு சொன்னாங்க. செகண்ட் வந்து அமத்யா. இப்போ பார்த்தோம்னா அமத்யா அல்லது மஜும்தார், ஓகே, அமத்யா அல்லது மஜும்தார் அப்படிங்கிறவர் வந்து அப்படிங்கிறத பதவி வந்து நிதி மற்றும் பொருளாதாரத்தை பேஸ் பண்ணது. அடுத்தது எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரிவிஷன் மாதிரி தான். வாக் நவீஸ் வந்து நீதித்துறை. அடுத்த சுமந்த் வந்து வெளியுறவு. சச்சிவ் வந்து உள்துறை. இல்லை, எல்லாத்தையும் எழுதிட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அடுத்தது பண்டித ராவ் வந்து சமயம். எப்படி ஞாபகம் வைக்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது நியாயத்திஸ். ஓகேவா? நியாயத்திஸ் அல்லது நியாயத்தசிஸ்மாங்க. இவர் வந்து என்னென்னா தலைமை நீதிபதி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேனாதிபதினா என்ன, படைத்தளபதி. சேனானா படைத்தளபதி. இதில் வந்து உங்களுக்கு இந்த பேஷ்வா அப்படிங்கிறது பிரதமர் அப்படின்ட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். ஓகே, பேஷ்வா அப்படின்னா வந்து பிரதமர் அப்படின்ட்டு தெரியும். இந்த அமத்யா, ஓகே, அமத்யா அப்படிங்கிறது வந்து நிதி அல்லது பொருளாதாரம் அப்படின்ட்டு இருக்குல்ல. இப்போ ஒரு நிதி, ஒரு பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அமைதியாக இருக்கணும். ஓகேவா? அமைதியாக இருந்தால் தான் அந்த நிதி அல்லது பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணும். ஒரு நிதானமான மைண்ட் வந்து இருந்தால் தான், அமைதியாக அப்படி இருந்தால் தான் அந்த நிதி பொருளாதாரத்தை மெயின்டைன் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி நான் வச்சுக்கோம். வாக் நவீஸ் நீதி. ஓகேவா? நல்ல தீர்ப்பு கொடுத்தா நம்ம எங்கனாலும் வந்து பயப்படாமல் வாக்கிங் வந்து போகலாம். ஓகேவா? நீதியை கரெக்டாக கொடுத்தா நம்ம எங்கனாலும் வந்து வாக்கிங் வந்து போகலாம். நம்ம நீதியை தப்பாக கொடுத்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், இவன் அன்றைக்கி நமக்கு தப்பாக சொல்லிட்டாண்டி எவனாலும் கண்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீதியை கரெக்டாக கொடுத்துட்டா வாக்கிங் வந்து ஈஸியாக போகலாம். சுமந்த்
ஓகே, சுமந்த் சச்சிவ்ல சச்சிவ் சொல்கிறேன். சச்சின் சச்சிவ் வந்து சச்சின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சச்சின் வந்து உள் போட்டி, நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய போட்டிகளில் நல்லா 100 100 அடிப்பார், ஆனால் வெளிநாட்டில் போட்டிகளில் அவர் கொஞ்சம் சுமாராக தான் அடிப்பார் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சச்சின் ஏ சச்சின் தான் சச்சிவ், சச்சின் தான் சச்சிவ். சச்சிவ் அப்படிங்கிறது சச்சின் அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சச்சின் வந்து உள்நாட்டில் நல்லா விளாடுவார். ஸோ உள்துறை சச்சின். அவர் சச்சின் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார்னா கொஞ்சம் சுமாராக தான் விளாடுவார். ஓகே, இந்த ஷார்ட்கட்டுக்கு தான் சச்சின் எங்கேனாலும் நல்லா தான் விளாடுவார். அடுத்த பண்டித ராவ். பண்டித்னாலே நமக்கு என்னது, சமயம் ரிலேட்டடாக வந்துடும் தெரியும். அதனால சமயம் ரிலேட்டடாக வந்துடுது. நியாயத்திஸ் ஓகேவா, தலைமை நீதிபதி எப்பவும் நியாயமாக செயல்படணும். ஓகேவா, தலைமை நீதிபதி எப்பவும் நியாயமாக செயல்படணும். சேனாதிபதி படைத்தளபதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த 8 இருக்கா, இந்த 8ல இருந்து எப்படி 1 or 2 ஒரு கொஸ்டினாட்டும் இந்த மராத்தியர்கள்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டுருவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லது பார்த்து வச்சுக்கோங்க. இதை இந்த நான் சொன்னது பிடிச்சிருந்தால் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த மத்திய புலனாய்வு பற்றி தவறான சொற்றொடரை கண்டறிக. மத்திய புலனாய்வு ஆணையம் ஓகேவா, ஒரு சட்ட ரீதியான அமைப்பு, ஒரு சட்ட ரீதியான அமைப்பு அல்ல. டெல்லி தனிப்பட்ட போலீஸ் படை அமைப்பு சட்டம் 1946 தன் அதிகாரங்கள் பெறுகின்றன. மத்திய அரசின் முக்கிய விசாரணை முகமை ஆகும். ஓகேவா, இப்போ இதில் தவறான சொற்சொடர் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை, தவறான சொற்சொடர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்ட ரீதியான அமைப்பு. ஓகே, மத்திய புலனாய்வு ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சட்ட ரீதியான அமைப்பு அப்படிங்கிறது தவறானது. ஏன்னா மத்திய புலனாய்வு ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சட்ட ரீதியான அமைப்பு அல்லங்கிறது தான் சரியானது. ஓகேவா, ஸோ இது இந்த முதல் ரெண்டுலேயே பார்த்தாலே தெரிஞ்சிடும் எதில் ஏதோ ஒன்று தான்ப்போ ஆன்சருங்க. ஸோ மத்திய புலனாய்வு ஆணையங்கிறது ஒரு சட்ட ரீதியான அமைப்பு வந்து கிடையாது. சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஒரு சட்ட ரீதியான அமைப்பு அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேவா, ஒரு செகண்ட் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஆன்சருங்கிறது மத்திய புலனாய்வு ஆணையம் தவறானது வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்புங்கிறது தவறானது, ஒரு சட்ட ரீதியான அமைப்பு அல்லங்கிறது தான் சரியானது. ஓகேவா, ஓகே. இப்போ இந்த மத்திய புலனாய்வு ஆணையத்திற்கு இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, பரிந்துரை செய்தது யார்? சந்தானம் குழு. சந்தானம் குழுவோட பரிந்துரையை பேஸ் பண்ணி தான் மத்திய புலனாய்வு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. மீதி இந்த சிடி வந்து ரைட்டு தான். அடுத்து இந்தோ சீன திபெத் எல்லை காவல் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 24 அக்டோபர் 1962. இந்த டைம் தான் இந்தியா சீனாவுக்கான அந்த இடையிலான போர் வந்து நடைபெற்றுச்சு. இந்தியா சீனா போர் ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா சீனா போர் வந்து இந்த காலகட்டத்தில் நடந்துச்சு, 1962 இந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. அதனால இதான் ஆன்சராக இருக்கும். 69 ஒன்றும் நடக்கலை, 72 ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஸோ இந்த வருடங்கள்லாம் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இந்த வருஷம் மட்டும்தான் மேட்ச் ஆகுது. அடுத்த கூற்று, ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வர். காரணம், மாநில அமைச்சரவை குழுக்கு தலைவராக செயல்படுபவர் முதல்வர் ஆவார். ஓகேவா, இப்போ பார்ப்போமா இல்லை வந்து என்ன. ரெண்டுமே சரிதான், கூற்று சரி, காரணம் சரி, விளக்கமும் சரிதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும். அடுத்தது, 86வது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விதி 51A கீழ் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஓகே, ஃபஸ்ட்டு இது ஆன்சரை பார்த்துட்டு அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போவோம். ஓகே, இதில் வந்து சரியான ஆன்சர் அப்படிங்கிறது 86 சட்டத்திருத்தம் மூலம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விதி 51A கீழ் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை வந்து கூறுவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் தங்கள் 6 to 14 வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வியை வந்து வழங்க வேண்டும். அது வந்து அவங்களுடைய அடிப்படை கடமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஆன்சர். இப்போ இது 86வது சட்ட திருத்தம், 2003 நினைக்கிறேன். ஓகேவா, 2003 ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க குடியரசுத் தலைவராக இருக்கும் போது தான் இந்த 86வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அடிப்படை கல்வியை வந்து கொடுக்கணும் 6 to 14 வயசுக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகேவா, இந்த 51 பகுதி 4 ஓகேவா, பகுதி 4 51A வந்து சொல்லக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள்.
அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு 10 தான் வந்து இருந்துச்சு. ஓகேவா, 11 வந்து சேர்க்கப்பட்டது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 86வது சட்டத்திருத்தத்தின் மூலம் பெற்றோர்கள் தங்கள் 6-14 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து கல்வியை வந்து வழங்குறது அவங்களோட அடிப்படை கடமை அப்படின்ட்டு 11 வந்து சேர்க்கப்பட்டது. மீது இந்த 3 வந்து இந்த 51A கீழே வந்து வரக்கூடியது. ஆனால் 86வது சட்டத்திருத்தம் வந்து கிடையாது, எல்லாம் ஆல்ரெடி இருந்தது. தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடியை மதித்தல், நாட்டின் இயற்கை சூழலை பாதுகாத்தல், நாட்டின் பொது சொத்தை பாதுகாத்தல், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்த இது. ஓகேவா, அது கூட எக்ஸ்ட்ரா வந்து 86வது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது தான் வந்து எந்த ஒரு விஷயம், அடிப்படை கல்வியை. அதே மாதிரி இப்போ அடிப்படை கல்வியில் வந்து அடிப்படை கடமைகளில் வந்து இதை சேர்த்துட்டாங்க. அடிப்படை உரிமையிலையும் வந்து ஒரு சட்டத்திருத்தத்தை வந்து இதுக்கு சேர்த்தாங்க, 21A. ஓகேவா, கண்டிப்பாக வந்து தொடக்க கல்வியை வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அடிப்படை உரிமையாக வந்து அதை சேர்த்துட்டாங்க. தொடக்க கல்வியை வந்து அடிப்படை உரிமையாக வந்து சேர்த்துட்டாங்க, 21A. ஆர்டிகல் 21A தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக வழங்கியது தான் வந்து 21A. ஓகே, இந்த இது விஷயத்தை பார்த்துக்கோங்க. எதனால் சில செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் என அழைக்கிறோம்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 5 ஆண்டு திட்டத்தில் வராத செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, இல்லை வந்து இப்போ திட்டம் சார்ந்த செலவுகள்னு, இப்போ திட்டம் சாரா அப்படிங்கிறத வருவாய் செலவுகள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து திட்டம் சார்ந்த செலவுகள் அப்படின்னா வந்து என்னது, 5 ஆண்டு திட்டம் போடுறோம், 5 ஆண்டு திட்டத்தில் வந்து நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம், ஒரு 5 வருஷம் பிளான் போடுறோம், இல்லை எதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம், சுகாதாரம் சொல்லுவோம், கல்வி. ஓகேவா, சுகாதாரம், கல்வி, இப்போ ரயில்வே விவசாயம் இருக்கிறது, அடுத்து ஒரு சில அவங்களோட புது புது திட்டங்கள், இதெல்லாம் வந்து 5 ஆண்டு திட்டத்தில் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இப்போ இந்த திட்டத்தில் வராத செலவுகள்னு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் திட்டம் சாரா வருவாய் செலவுகள். இது வந்து என்னென்னா கவர்னரில் இருந்து, ஓகேவா, கவர்னர்னா யார், ஆளுநரில் இருந்து கடைநிலை அரசு பணியாளர், அரசு பணியில் வேலை செய்யக்கூடிய எல்லாருக்கும் போடக்கூடிய சம்பளம், பென்ஷன், அவங்களுக்கு வழங்கக்கூடிய படிகள், மேலும் ஒரு சில அந்த இப்போ பவர் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான பராமரிப்புலாம் இருக்கும்ல, எல்லாத்துக்கும் பராமரிப்பு இருக்கும், அந்த பராமரிப்பு செலவுகள், இதெல்லாம் வந்து திட்டம் சாரா வருவாய் செலவுகள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஓகேவா, ஆன்சர் வந்து 5 ஆண்டு திட்டத்தில் வராத செலவுகள். அரசியல் அமைப்பின் முகப்புரை என்பது அரசியல் அமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா K.M. முன்சி. அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு எதுலாம்? ஞானய வெளியீடு, அரசாங்கத்தின் வங்கியாளர், வங்கிகளின் வங்கியாளர், பரிமாற்ற மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு. ஓகேவா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் பார்த்தா நல்லாயிருக்கும், ஸோ இங்கிலீஷில் வந்து நம்ம வைக்கலை, இங்கிலீஷில் பார்த்தா உங்களுக்கு இன்னுமே நல்லா வந்து புரியும். ஓகேவா, இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டுனாலே மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து சரி தான். ஓகேவா, இந்த கேள்விக்கும் வந்து 1, 2, 3, 4 எல்லாமே வந்து சரி தான்ங்கிறது ஆன்சர், மேக்ஸிமம் வந்து இது தான் வந்து ஆன்சராக வந்து வரும். அதனால் வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காமல் 1, 2, 3, 4 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிலனா, ஆன்சர் தெரிஞ்சால் கரெக்டானதை போட்டுருங்க, தெரிலனா 1, 2, 3, 4 போடலாம். அடுத்து 21, அபிநவ பாரத சங்கம் தோற்றுவித்தவர் யார்? அபிநவ பாரத சங்கத்தை தோற்றுவித்தவர், ஆன்சர் வந்து கணேஷ் தாமோதர் சவர்கர். ஓகேவா, யார், கணேஷ் தாமோதர் சவர்கர். இவங்க வந்து இது இந்தியாவில் தோற்றுவிச்சது, லண்டன்லேயும் வந்து ஒன்று தோற்றுவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்திய சங்கம், லண்டனில் தோற்றுவித்தது சுதந்திர இந்திய சங்கம். அடுத்தது ஒரு புக்கு எழுதியிருக்காரு, அந்த புக்கு வந்து இந்திய விடுதலை இயக்கம் 1957. இந்திய விடுதலை இயக்கம் 1957.
ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், வங்காளத்தில் முதல் முஸ்லீம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1885. இந்த முகமதியா இயக்கம் அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கான சீர்திருத்த இயக்கம், ஓகே, இஸ்லாம்களுக்கான சீர்திருத்த இயக்கம். அடுத்த க்வெஸ்சன், நான் ஏன் நாத்திகனாக எனும் கட்டுரை எழுதியவர் யார்? அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் நாத்திகனாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த கட்டுரை எழுதியவர் வந்து யார்? ஆன்சர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஏன் நாத்திகனாக வேண்டும் அப்படின்ட்டு அந்த கட்டுரையை வந்து எழுதியவர் வந்து யார்? பகத்சிங். நான் ஏன் நாத்திகனாக எனும் கட்டுரையை வந்து எழுதியவர் பகத்சிங். 12th ஹிஸ்ட்ரியில் இந்த லெசன் உள்ள இது உண்டு. அடுத்தது 1857, 1857 அப்படிங்கிறத புத்தகத்தை வந்து எழுதியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடாக நிறைய பேர் நிறைய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஆனால் சரியான ஆன்சர் வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எஸ்எஸ் சேன். ஓகே, டாக்டர் எஸ்எஸ் சேன் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது தமிழக சமூக நலவாரியம், அது 1954 உருவாக்கப்பட்டது. பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளோட நலனை பேஸ் பண்ணி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. எஸ்சி மற்றும் எஸ்டி ஆதரவு இல்லாதவர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த தமிழக சமூக நலம் வாரியம் மூலமாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1, 2, 3 வந்து சரி. தமிழகத்தில் 1954 வந்து இந்த இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியா லெவலில் 1953 சமூக நல வாரியம்ங்கிறது ஸ்டார்ட் வந்து பண்ணாங்க. ஓகேவா? அடுத்தது மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படிங்கிறத இதோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மயிலை சீனி வெங்கடசாமி. தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்ற தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர்கள். என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னனோ எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் வந்து என்ன? இது உணர்த்தக்கூடிய பொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வலிமை உடையவன். இது வந்து ஔவையார் வந்து அதியமானை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் வந்து இந்த பாடல். ஔவையார் வந்து அதியமானை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து இந்த பாடல். இந்த பாடலோட பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 தேர்களை ஒரே நாளில் செய்பவன் என் வீரம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் கேஜிஎஃப் படம் மாதிரியே மாஸ் டைலாக் இருக்கும். ஓகேவா? 8 தேர்களை ஒரு நாளில் செய்யக்கூடியவன் வந்து என் வீரம் கிடையாது. என் வீரன் ஒரு மாதம், ஓகேவா, ஒரு மாதம் ஒரு தேர் சக்கரத்தை வந்து செய்வான். அப்போ அந்த தேர் சக்கரம் எவ்வளோ வலிமையாக இருக்கும்? ஒரு மாதம் ஒரு தேர் சக்கரத்தை செய்வான். அப்போ அந்த தேர் சக்கரம் எவ்வளோ வலிமையாக இருக்கும்? அவ்வளோ வலிமை உடையவன் வந்து என்னுடைய வீரன் அப்படின்ட்டு அதியமான புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. அவர் அதியமானோட வலிமையை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த நூல். அதோட பொருள் தான் வந்து இது. ஓகேவா? இது வந்து ஸ்கூல் புக்லேயும் வந்து இந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த லைன். அடுத்தது அற்றை திங்கள் அவ்வணிலின் எந்தையும் உந்தையும் எம் குன்றம் பிறர் கோளரால். இது வந்து இந்த சாங் பார்த்தீங்கன்னா இருவர் படத்தில், ஓகேவா, மணிரத்னம் இருவர் படத்தில் மோகன்லால் அவங்க மதுபாலா அவங்களோட இதில் வந்து வரும். ஓகே, இதோட பொருள் இது வந்து புறநானூற்று பாடல். இதில் என்ன துறை வந்து வருகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த படத்துலேயே அந்த பாட்டை வச்சே பார்த்தாலே தெரியும், அது ஒருத்தங்களை வந்து பிரிஞ்சு போய் அவங்க ஒருத்தங்களை இழந்த நிலையில் வந்து பாடக்கூடியதான் வந்து அந்த பாடல். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சருங்கிறது கயிறு நிலை. கயிறு நிலை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, தலைவனை பிரிந்து, தலைவனை இழந்து, பிரிந்து இல்லை இழந்து, தலைவனை இழந்து வாழக்கூடியதை சொல்லக்கூடிய நிலை தான் என்ன கயிறு நிலை. ஓகேவா? இந்த பாட்டோட அர்த்தம் வந்து என்னென்னா, ஸோ இந்த பாட்டோட அர்த்தத்துக்கு முன்னாடி இது யாரை பற்றி சொல்லக்கூடியதுன்னா, வேல்பாரி. வேல்பாரியில் வந்து பாரி வந்து இறந்துருவார். ஓகே, வேல்பாரியில் வேல்பாரி பாரின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவரோட ரியல் பெரிய முழுமையான பேர் வந்து வேல்பாரி. ஓகேவா? வேல்பாரியில்
இவர் பாரி இறந்துட்டார். பாரி இறந்த பிறகு பாரிக்கு வந்து ரெண்டு மகள்கள் உண்டு. அந்த ரெண்டு மகள்களை வந்து கபிலர் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த ரெண்டு மகள்களும் வந்து ஒரு மாதம் கரெக்டாக கழித்து ஒரு முழு நிலவு பௌர்ணமியில், ஓகேவா, அதான் அற்றை திங்கள் அந்த வெண்ணிலவில் ஒரு முழு நிலவில் வந்து அந்த ரெண்டு மகள்களுக்கும் அவங்களோட தந்தையின் ஞாபகமும் அவங்க நாட்டு ஞாபகமும், தந்தை மற்றும் அவங்களுடைய நாட்டு ஞாபகம் வந்து நாடு ஞாபகம் வந்து வந்துடும், ஓகேவா. அதை பேஸ் பண்ணி எழுதக்கூடிய பாடல் தான் இது. அது என்ன சொல்லு என்னென்னா, அந்த போன மாதம் திங்கள் அந்த நிலவு முழு நிலவில் வந்து நானும் எங்கள் அப்பாவெலாம் நல்லா ஜாலியாக வந்து ஒன்றாக இருந்தோம், ஆனால் இந்த நிலவில் அந்த நிலவு இருக்குது ஆனால் எங்கள் அப்பா இல்லையே அப்படிங்கிறத அந்த வருத்தத்தை தெரிவிக்கக்கூடியதான் வந்து இந்த பாடல், ஓகேவா. அடுத்தது ஓகே, இதிலே வந்து இன்னும் ஒரு சிலர் இருக்குல்ல, இந்த மலப்புல வஞ்சி, இது வந்து வஞ்சி காண்டத்தில் உள்ள உட்பிரிவு தான் வந்து என்னென்னா இந்த மலப்புல வஞ்சி. இதோட அர்த்தம் ஓகேவா, இப்போ இதோட அர்த்தம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு அரசன், ஒரு வேந்தர் வந்து ஒரு போரில் வந்து வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றோன்னா அவர் என்ன பெறுவார், தோல்வி அடைந்திருப்பாங்கள்ல, தோல்வி அடைந்த அந்த நாட்டில் உள்ள செல்வத்தை வந்து கையாள்வது, தோல்வி அடைந்த நாட்டில் உள்ள செல்வத்தை வந்து எடுத்துக்கொள்வது, அதுதான் வந்து இதில் வந்து சொல்லக்கூடியது. பொருண்மொழி காஞ்சி அப்படிங்கிறது வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு பொருளை டைரெக்டாக சொல்கிறது தான் பொருண்மொழி காஞ்சி. பெருங்காஞ்சி அப்படிங்கிறத வந்து தொல்காப்பியர் வந்து எழுதக்கூடியது தான் வந்து தொல்காப்பியர், அது ஒரு இது நூல் மாதிரி வரும். அடுத்தது, பொருளாதார சூழ்நிலையின் தந்தை எனப்படுபவர் யார், பொருளாதார சூழ்நிலை தந்தை அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். இதில் பாருங்களேன், காந்திஜிக்கும் பொருளாதார சம்மந்தம் இல்லை, சிவனுக்கும் பொருளாதார சம்மந்தம் இல்லை, நம்ம அலுவருக்கும் பொருளாதார சம்மந்தம் கிடையாது. ஸோ எங்கள் கேள்விக்கு பதிலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனை பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. ஸோ இந்த 30 கேள்விக்கும் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீதிமுள்ள ஒரு சில க்வெஸ்சன்ஸை வந்து பார்ப்போம். தேங்க்யூ, வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம், பை.